ஃபுல்லாக பர்சன்டேஜ் கொஸ்டின்ப்பா. உட்காந்து போட்டிங்கன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக 1.5 மணி நேரம் ஆகும். 25 மார்க்குக்கு 1.5 மணி நேரம் யார் செலவு பண்ணுவாங்க? ஒருவேளை வந்துட்டு உங்களுக்கு அந்த 10th சப்ஜெக்டில் இல்லாதது வந்திருந்தால் கூட டஃப் கொஸ்டின், புரியுதுங்களா? யாரோ வந்துட்டு 80க்கு மேலே அட்டன் பண்ணிட்டு வரல, 80 மேலே அட்டன் பண்ணுவோம் யார் தெரியுமா? ஐக்கு பதிலாக வந்துட்டு அவங்க MAY மேன் கொடுத்துருந்தானுங்க. ஸோ அப்போனா அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தானே, அதுக்கு மார்க் வருமா? ஜெய்ஹிந்த், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாரும் வந்து கேட்டு கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டீங்கப்பா. சீரியஸாக சொல்கிறேன், உங்களுக்காக வந்துட்டு பர்மிஷன் கேட்டே வர அளவுக்கு ஆயிடுச்சு வேலையிலேருந்து. நார்மலைசேஷன் சொல்லுங்கள், நார்மலைசேஷன் சொல்லுங்கன்ட்டு. அப்படி என்ன தான் நார்மலைசேஷன் சொல்லணும்னு தெரியல. ஸோ ஒன்றும் இல்லை, மாத்திரை தான், நைட் டைமில் டேப்லெட் போட்டு தூங்குற மாதிரி இருக்குது. ஏன்னா தெரியல, ரொம்ப தலை ஹெட்லாம் ஆயிக்காது, அதனால தான். ஸோ எடுத்து வைக்கிறதுக்காக சொல்ல அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடும் அதை பற்றியும் ஆல்ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நார்மலைசேஷனை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. நார்மலைசேஷன் அதான் சொல்கிறதே உங்களுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன், ஓகேங்களா? 2018 வச்சு நான் கம்பேர் பண்ணுறேன். 2018 எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 7-8 மார்க் கிடச்சிருந்துச்சு, ஓகேங்களா? அதாவது 100க்கு 100 பண்ணுறவங்களுக்கு 7-8 மார்க்கு, 50 அப்ளை பண்ணுறீங்களா 4-5 மார்க்கு, ஓகேங்களா? 30 பண்ணுறீங்களா 3-4 மார்க்கு. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற விதத்தை வச்சு தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட வந்து ஒரு கேண்டிடேட்ஸே சொல்லியிருந்தார், நான் எக்ஸாமுக்கு போனேன்னா மைக்கு பதிலாக வந்துட்டு அவங்க MAY மெயின் கொடுத்துருந்தானுங்க. ஸோ அப்போனா அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தானே, அதுக்கு மார்க் வருமா? கண்டிப்பாக மார்க் இருக்கு நண்பா, கண்டிப்பாக இருக்குது. ஏன் இல்லை அதுக்கெலாம்? அதுக்கெலாம் இல்லைன்னா எதுவுமே சொல்லவே முடியாது, புரியுதுங்களா? ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து லட்சக்கணக்கில் எழுதுறாங்க, ஓகேங்களா? ஒருத்தன் ஏதாச்சும் வந்து ரைஸ் பண்ணாங்கன்னா அவங்க வாய்ஸை ரைஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு தரப்புலேருந்து இப்போ ஆன்சர் கையில் ரிலீஸ் பண்ணும்போது அந்த டைமில் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க ரைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க ரைஸ் பண்ணும்போது அதுக்கு எல்லாருக்கும், எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் மார்க் வரும், புரியுதுங்களா? ஸோ அது எந்த ஷிஃப்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எல்லாருக்கும் மார்க்கு கண்டிப்பாக வரும், புரியுதுங்களா? ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய காரணமே இதில் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் இதை பயந்து பயந்து நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரியே தான் உங்களுக்கு, இல்லை நார்மலைசேஷன் கட் ஆஃப் இந்த தடவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லிட்டா, எவ்வளோ மார்க் கிடைக்கும், எவ்வளோ மார்க் கிடைக்கும், அதுதான் உங்களோட ஆவல். ஸோ பேச்சை ரொம்ப இழுக்கும்னா சொல்லிடலாம், கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10-12 மார்க்குங்க, ஓகேங்களா? சீரியஸாக சொல்கிறேன், 10-12 மார்க். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2018 கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மி, ஓகேங்களா? அண்ட் கொஸ்டின் பேப்பர் செம்ம ஈஸி, ஓகேங்களா? ஏன்னா இப்போ பாருங்கள், கொஸ்டின் பேப்பரோட லெவல் வந்து நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜிகே, ஓகேங்களா? ரீசனிங்கு, மேக்ஸு, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஜிகே, மேக்ஸு, ரீசனிங்கு, அதுக்கப்புறம் எனக்கே ரொம்ப நாளாச்சு எக்ஸாம் எழுதி, இருங்க கொஞ்சம் யோசிக்கிறேன். ஆ, இங்கிலீஷ் வரும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் லெவல் வந்து ஜிகே இது எல்லாமே வந்து இங்கிலீஷ் எல்லாமே வந்துச்சுங்க, ஓகேங்களா? இல்லை ஈஸியான பார்ட்டுன்னு சொல்ல போனோன்னு வச்சுக்கோங்களேன், எது தெரியுமா? ஒன்றுமே கிடையாது. ஓப்பனாக சொல்லலாம், இங்கிலீஷில் வந்துட்டு 10 கொஸ்டின் ஈஸியாக கொடுத்துருந்தாங்க பசங்க சொன்னாங்க, மற்ற எல்லாமே டஃப்பு. எல்லா கொஸ்டின் அப்புறம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் நம்ம, ஓகேங்களா? ஸோ அதை தவிர்த்து மற்ற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ், ஓகேங்களா? செம்ம டஃப் நண்பா, ஜென்ரல் நாலேஜ் பிச்சிக்கவே முடியாது. ஏன் சொல்லுங்களேன், ஜென்ரல் நாலேஜில் ஹிஸ்ட்ரி கேட்குறாங்க தெரியுமா? அதாவது நம்ம லோதி அக்பர் எங்கே இருந்தாங்க, நம்மளுடைய ஷாஜகான் என்ன பண்ணார், நம்மளுடைய அவுரங்கசீப் என்ன பண்ணார். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஹிஸ்ட்ரி கேட்டாங்கன்னா அசால்ட்டாக எல்லோரும் கிளிக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதனால் என்ன பண்ணாங்க, 18-17 கொஸ்டின் ஃபுல்லாகவே கரண்ட் அஃபேர்ஸில் அடிச்சு விட்டாங்க, ஓகேங்களா? இப்போ கரண்ட் அஃபேர்ஸை என்னப்பா சொல்லுவீங்க நீங்கள்? பிரதான் மந்திரி நிர்வாண் யோஜனா, அப்புறம் ஜீவன் பீமா யோஜனா, எதேதோ இருக்குது, ஓகேங்களா? யோஜனாஸில் நான் எல்லாம் படிச்சு ரொம்ப லைஃப்ஸாக, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் படிக்க ஆரம்பித்தா படிச்சிடுவேன், பட் சொல்கிறேன் உங்களுக்கு, சொல்கிறதுனால நான் தப்பாக சொல்லலாம்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு படித்தா நல்லா படிச்சிருவேன், பட் படிக்கலனா கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும் நாலேஜ், அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பசங்க சொல்லும் போது அந்த கொஸ்டின் அங்கே ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த கொஸ்டின்லாம் நீங்களே சொல்லுங்கள் மனசாட்சி தொட்டு, எத்தனை பேர் இல்லை எப்படின்னா, இந்த திட்டத்தில் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் ஜீவன்னா தெரியும் உங்களுக்கு, ஜீவன் சாந்தியாக இருக்கட்டும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்தது அப்படின்னு சொல்லிடலாம், ஓகேங்களா? அண்டு ஜல் யோஜனா திட்டம்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? அது வந்துட்டு அதுக்கு ஒரு இது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பேர்லேயே நம்மளுக்கு தெரிய வந்துடும், ஓகேங்களா? பட் ஆனால் வந்துட்டு எந்த இயரில் வந்துச்சுன்னு சொல்லுப்பான்னு கேட்குறாங்க. என்ன சொல்லுவீங்க, சொல்லுங்களா, என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஸோ இந்த மாதிரி பசங்களாம் வந்து நிறைய தப்பு பண்ணிட்டு வந்திருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ்னால் சுமார் 2 வருஷம் 1 வருஷம்லாம் கேட்கவே இல்லை அவங்க. கரண்ட் அஃபேர்ஸ்னாலே 6 மாதத்துக்குள்ளே தான் கேட்கணும், ஆனால் அவங்க 4 வருஷத்துலாம் கேட்டு வச்சுருக்காங்க, புரியுதுங்களா? ஏன்னா இந்த யோஜனாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இது வந்து சாகர் மாலா திட்டத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தரப்புலேருந்து ஒரு ஒரு கொஸ்டின், சிலது வந்து கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சு ஜென்ரல் நாலேஜில் வந்துட்டு. அண்ட் ஒரு பையன் நம்மகிட்ட சொல்லியிருந்தார், ரேஷியோ எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்கண்ணா, சென்சஸ் 2011 எடுத்த ஸ்டேட் வைஸில் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ஆட்கள் வந்து இருந்தாங்க, அதாவது எந்த ஸ்டேட்டில் ஆளுங்க அதிகமாக இருந்தாங்க, ஜனத்தொகை அதிகம், அப்படி கேட்டிருந்தாங்கண்ணா. ஸோ அதில் வந்து ஆப்வியஸ்லி
யூபியாக தான் இருக்கும், உத்தரப்பிரதேஷ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த வாட்டி எடுத்தால் வந்துட்டு மகாராஷ்டிராவோ டெல்லியோ அந்த மாதிரி சொல்கிறதா இருந்தாங்க. பட் ஆனால் யூபி இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ 2021 இந்த இது எடுத்துருக்கணும், 2022 எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொஷனும் செம்ம டஃப்பாக வந்திருக்கு நண்பா. ஓகேங்களா? ஒரு 10 கொஷின் உங்களுக்கு கொடுத்ததுனால நீங்களாம் வந்துட்டு அப்படியே நீங்கள் யோசிக்க வேணாம், ஆனால் ஜிக்கெலாம் செம்ம ஈஸினா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி நான் 10 கொஷின் 25 கொஷின் மொத்தமாக, ஓகேங்களா, 10 கொஷினை வச்சு இவங்க இது பண்ணிவிடுவாங்க, புரியுதுங்களா, ஈஸின்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ மேக்ஸ்லாம் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், தொடவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு, புரியுதுங்களா. ஒரு பையன் நம்மக்கிட்ட அப்படியே அசால்ட்டாக எழுதி எடுத்து வந்து கொடுத்தாரு. நான் அதை பார்க்குறேன், சர்ச் பண்ணி ஃபுல்லாக பர்சன்டேஜ் கொஷின்ப்பா. உட்காந்து போட்டிங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக 1.5 மணி நேரம் ஆகும். 25 மார்க்குக்கு 1.5 மணி நேரம் யார் செலவு பண்ணுவா? பண்ணுவீங்களா? நீங்களே பண்ணுவீங்களா சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சல்யூட் வச்சுக்கிறேன், 25 மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்க, நீங்கள் மார்க்லாம் கிராக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படி, புரியுதுங்களா. ஸோ 25 மார்க் எடுக்கிறவங்க அறிவாளியில் நண்பா, புரியுதுங்களா. ஜென்ரல் நாலேஜில் 10 கொஷின் தெரிஞ்சாங்க, 10 முதல்ல தெரிஞ்சதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு, நான் அதுக்குன்னு வந்து தெரியாததை அட்டன் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை, ஒரு 15 to 18, புரியுதுங்களா. ஒரு கொஷின் உங்களுக்கு தப்பாயிடுச்சுனாலே 0.25 மார்க் கட்டு, ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி அந்த ஒரு கொஷனுக்கு ஒரு மார்க்கும் போது ஒரு 0.25, நீங்கள் கரெக்டாக போட்டதுலேருந்து ஒரு மார்க் போகுது. ஸோ இந்த மாதிரி இருக்க பட்சத்தில் ஒரு 15 to 20, புரியுதுங்களா. எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் சில பேர்லாம் ஒருத்தர் சொல்கிறாரு குரூப்பில், பேர் தெரியல, மணிகண்டனா யார் ஏதோ சொல்லியிருந்தார், ரொம்ப 100க்கு 100 எழுதிடுவான்ட்டு. இப்போ 100க்கு 100 நீ எழுதுனப்பா, இப்போ 100க்கு 100 எழுதிட்டு அந்த மார்க் எல்லாமே வந்துருமா? ஃபஸ்ட்டு நார்மலைசேஷன்னா என்னென்னு தெரியணும், எப்படி தெரியுமா? ஒரு அதாவது இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட மார்க் வரும், ஓகேங்களா. நார்மலைசேஷன் பண்ணி இப்படி ஃபைனல் ஸ்கோர் உங்களுக்கு இவ்வளோ, புரியுதுங்களா. நார்மலைசேஷன் பண்ணுறது என்னென்னா, அந்த ஷிஃப்ட்டில் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸாம் டஃப்னு பார்ப்பாங்க, புரியுதுங்களா. அந்த எந்த அளவுக்கு டஃப் இருக்கோ அந்த எக்ஸாமில் என்னென்ன கொஷின் அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க, இந்த அளவுக்கு டஃப் லெவல் இருக்குது, இது வந்து 10th level விட தாண்டின லெவல் இது. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு வேளை வந்துட்டு உங்களுக்கு அந்த 10th subject இல்லாதது வந்திருந்தால் கூட அது உங்களுக்கு மார்க்கு, புரிஞ்சுதுங்களா. ஒரு வேளை வந்துட்டு அவங்க கொடுத்தது வந்து 10th இருக்கும் கேட்கணும்ட்டு, அப்போ 11th வந்து ஒரு கொஷின் உங்களுக்கு கச்சிச்சுக்கோங்க, அதை பற்றி ரைஸ் பண்ணானா முடிஞ்சு போயிடுச்சு, அதுக்கு அவன் ஒரு மார்க் குத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நிறைய கொஷின் மாட்டோம் இல்லை, புரியுதுங்களா. ஏன்னா இதில் வந்துட்டு நிறைய கேட்டிருந்தாங்க, கிரிக்கெட்டை பற்றி கேட்டிருந்தாங்க, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கேட்டிருந்தாங்க, அண்டு வெளிநாட்டு ஒரு GDP அதாவது க்ரோத் ரேட்டை பற்றி கேட்டிருந்தாங்க, அண்டு G7 countries பற்றி கேட்டிருந்தாங்க, புதுசாக என்ன கண்ட்ரிஸ் எழுந்துச்சுன்ட்டு நிறைய பசங்க வந்து தப்பு பண்ணிட்டு ஆஸ்திரேலியா அது இதுன்னு போட்டுருந்தாங்க. ஆனால் சிம்பிளாக சொல்லணும்னா யுனைடெட் கிங்டம் வந்து இங்கிலாண்டாக தான் இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ அதுதான் இருந்துச்சு புதுசாக சேர்ந்த இந்த வருஷம் சேர்ந்த நாடுகளில். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு ஒரு ஒரு லூப் ஹோலில் வச்சு இந்த மாதிரி இருந்துருக்குங்க, ஓகேங்களா. ஸோ இதுபடி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு மார்க் இப்போ கிடைக்கணும்ன்ட்டு. நான் சொல்கிறதும் கம்மி தான் நண்பா, புரியுது. இப்போ 33 ஆனால் என்னோடய கட் ஆஃப் 33ண்ணா, எனக்கு கிடைக்குமா? ஆனால் என் கோச் என்னோடய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் 70 அட்டன் பண்ணேன், 60 வந்துடும்ண்ணா. சீரியஸாக சொல்கிறேன் நண்பா, 70 அட்டன் பண்ணி 60 வருதுன்னா சூப்பர் தான், புரியுதுங்களா. ஏன்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் காம்படிஷன் ரொம்ப கம்மி, புரியுதுங்களா. காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்க பட்சத்துலேயே உள்ளே நுழைய பார்க்குறவங்க தான் அறிவாளி எப்போவுமே. ஏன்னா நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஆர்மி ரேலியை போகிறோம், நான் ஆர்மி ரேலி ஏன்னா ஏஆர்ஓ வந்தால் சொல்லுங்கள், திருச்சி ஏஆர்ஓ வந்தால் சொல்லுங்கண்ணா, கோயம்புத்தூர் ஏஆர்ஓ வந்தால் சொல்லுங்கள், ஸோ இந்த மாதிரி சென்னை ஏஆர்ஓ வந்தால் சொல்லுங்கள், இந்த மாதிரியே உட்காந்துருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு வேலை வந்துட்டு அசால்ட்டாக வேலை வாங்கிட்டு போயிடுது. ஒருத்தன் எதுக்கு உட்காடுறான், ஆர்மிக்கு உட்காடுறான், இன்னொருத்தன் வந்துட்டு ரயில்வேக்கு உட்காடுறான், இன்னொருத்தன் வந்து TNPSCக்கு உட்காடுறான், இன்னொருத்தன் TNUSRBக்கு உட்காடுறான், ஓகேங்களா. அண்ட் இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு பசங்க என்ன வராங்க, ஆனால் அகாடமி ஏதாவது சொல்லுங்கண்ணா, அகாடமியில் போய் ஜாயின் ஆகிட்டு நான் காசை தொலைச்சிட்டு என் வாழ்க்கையை தொலைச்சிட்றேண்ணா அப்படின்ட்டு. இப்போ அகாடமி எதுக்குப்பா நீங்கள் ஜாயின் ஆகணும், நான் ஒரு விஷயம் கேட்குறேன்ப்பா, 2 மணி நேரம் சீரியஸாக சொல்கிறேன், வெட்டியாக நான் சுற்றிட்டு இருப்பேன், 2 மணி நேரம் போய்ட்டு ஓடிட்டுருப்பேன், அவ்வளோதான், புரியுதுங்களா. என் பழைய ஃபோட்டோஸ் நான் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். சும்மா ஒரு 2 மணி நேரங்க 2 hours போய் நீங்கள் ஓடினாலே வந்து அசால்ட்டாக அடித்து தூக்கலாம், புரியுதுங்களா, அசால்ட்டாக அடித்து தூக்கலாம். அதாவது அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, 2 hours எவ்வளோ நேரப்பா ஓடும், நீ 2 மணி நேரம் ஓடுற அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய டேலண்ட்டா சொல்ல, 2 மணி நேரம் ஓட முடியுமா? ஆ, மிஞ்சி மிஞ்சி போனால் 1.5 மணி நேரம் ஓடுவீங்களா தொடர்ந்து, அவ்வளோதான், புரியுதுங்களா. வாங்க போதும், 1.5 மணி நேரம் போதும், உங்களோட நாட்கள்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம், புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்களுக்கான டைமை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அகாடமியில் போயிட்டு ஜாயின் பண்ணி 4000 ரூபா சாப்பாடுக்கு ரூமுக்கு அப்புறம் ஃபிசிக்கலுக்கு அதுக்கு காசு இதுக்கு காசு, உங்களுக்கு கொஷின் பேப்பர் வேணா காசு, பேப்பர் வேணா காசு, மொத்தமாக வலிச்சு எடுத்துட்டு உங்களை வேலை கிடைக்கலையா, நீ வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவானுங்க, புரியுதுங்களா. நான் அகாடமியில் ஓப்பனாகவே சொல்கிறேங்க, சும்மா இந்த மாதிரி காசுக்கு தான் எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்களா, இந்த டிவிஎஸ் சர்வீலாம் எவ்வளோ ஃப்ராடு வேலை பண்ணானுங்க இந்த வேலூரில் இருக்கணுங்களாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ராடுங்க, இதுலாம் நம்பி பின்னாடியே போகாதீங்க, சீக்கிரமாவது இதெல்லாம் சொல்கிறாங்க தெரியுமா. இப்போ புதுசாக இந்த முப்படை ட்ரைனிங் அகாடமியா, அவனை வச்சு கிழிச்சு நான் ஒரு வீடியோவே போட்டு முடிச்சிட்டேன், நான் என்னோடய ஹிந்தி சேனலில் ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன், வேணா பாருங்கள் போயிட்டு நீங்கள் கூட அந்த சேனலில். இந்த முப்படை ஈஸ்வர் இவங்களெல்லாம் வச்சு நான் அப்போயே நான் வீடியோ போட்டு வச்சாச்சு அவங்கள,
நான் அது என்னோடய ஹிந்தி சேனலில் போட்டதுனால அந்தளவுக்கு போகலை நான் நான் அது. பட் வந்து எப்படின்னா என்னுடைய ஆதங்கத்தை வந்து கொட்டணுங்கிறதுக்காகவே நான் சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஊரில் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. நம்ம தலைவர் மதன் வந்துட்டு இந்த மாதிரி கேமிங் சேனல் அசிங்கசியமாக பேசி உள்ளே போனார், ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒருத்தர் இப்போ உங்களை நான் ஏமாத்துறேன்னு நினச்சிக்கங்களேன், நானும் ஃப்ராடு தாங்க, ஓகேவா? நானும் ஃப்ராடு தான். நான் வந்து இதில் இப்படி நான் பண்ணுறேன்ப்பா, எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 100 போட்டு விடுங்கப்பா, ஜாயின் பண்ணுங்க என்னோடய இதில் கம்யூனிட்டியில். ஸோ அப்படிலாம் நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், அது ஃப்ராடு வேலை. எதுக்கு காசு கொடுக்கணும், எதுக்கு காசு கொடுக்கணும்? எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்போ அட்வைஸ் ஃப்ரீ அட்வைஸ் சொல்கிறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் பார்க்குறீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு எதுக்கு காசு சொல்லுங்களேன். இப்போ நான் உங்களுக்கு போயிட்டு இந்த மாதிரி சாப்பிடுங்கப்பா, இதுக்கு மேலே போய் ஓடுங்கப்பா, இதுக்கு 100 கொடுங்கன்னு சொன்னால் கொடுப்பீங்களா? நீங்கள் கொடுக்குறவராக இருந்தால் கூட நான் வாங்குறவனா இருக்க மாட்டேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், புரியுதுங்களா? ஏன்னு சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து ஒரு எப்படின்னா ஒரு உபதேசம் கொடுக்குற மாதிரி தான். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன், உங்களை நான் மோட்டிவேட் பண்ணுறேன். அதனால் வந்து நீங்கள் ஓடுறீங்க, நீங்கள் கிராக் பண்ணுறீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷம். சும்மா கூப்பிட்டு ஒரு டீ வேணால் வாங்கி கொடுங்க, சந்தோஷமாக குடிச்சு நான் வருவேன். இப்போ நம்மளால் இவர் வந்தார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தார் அப்படின்னு சந்தோஷப்பட்டு நான் குடிச்சிட்டு வரேன், புரியுதுங்களா? ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் டீக்காகன்னு சொல்ல வரல, புரியுதுங்களா? எப்படின்னா ஒரு நம்மளால் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு நம்மளுக்கு ஏதோ பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு, அது போதும். நான் குறைஞ்சபட்ச டீ தான் சொன்னேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம், ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒருத்தங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும், புரியுதுங்களா? ஸோ எங்கள் ஹிந்தி சேனலாக அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து கூப்பிட்டும் இருக்காங்க, நல்லா வீடியோலாம் செப்பரேட்டாக போட்டிருக்கேன். ஒன்றும் அந்த சேனலுக்கு வந்து மிஸ்டர் ட்ரூத் தான், நீங்கள் சப்ஸ்கிரைபு லைக்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் வேணால் போய் ஒரு 8 தலையை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கே தெரிய வந்துடும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு இது இருக்குது, ஓகேங்களா? எப்படின்னா பணத்தை வச்சு ஃப்ராடு வேலை பண்ணுறவங்க இந்த அகாடமிக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, இவங்களாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. என்ன சொல்லுவாங்க, நார்மலைஸ் எப்படின்னா டி நியூஸ் சர்வீஸ்க்குள்ள நார்மலைஸ் ஆகிருக்குங்க, புரியுதுங்களா? அவங்க மார்க் எடுத்த மார்க்லாம் அது நார்மலைஸ் தான் பண்ணுவாங்க அதுலேயும். ஆனால் பட் அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு மைனஸு நம்மளுடைய அதர் ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் வைக்கணும், புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபிசிக்கலை வச்சுட்டு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கட் ஆஃப் கம்மியாக வருவாங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன், டி நியூஸ் சர்வீ அடிச்சு தூக்கின் போயிடலாம். 43, 58 வந்து 53 வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் 33, 38 வந்து நின்றோம், அடித்து சொல்லுவோம் நாங்கள், புரியுதுங்களா? நம்ம டி நியூஸ் சர்வியில் அது ஒரு லூப் ஹோல், அது அந்த லூப் ஹோல் இருக்கிறனால நிறைய பேர் வந்துட்டு நிறைய டிஎன்பிஎஸ்சியில் இருக்கவங்களாம் வந்து எழுதிட்டு கட் ஆஃப் ஏற்றி விட்டு போயிடுறான், புரியுதுங்களா? பட் ஆனால் எஸ்எஸ்சிஜிடி அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னு சொல்லுங்களேன், ஏ இது 10th வேலை தான்ப்பா, இதில் என்னப்பா இருக்குது, என்னப்பா அப்படி கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. சம்பளம்லாம் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், சம்பளம்லாம் ஹெவி லெவலில் கிடைக்குங்க உங்களுக்குலாம். சம்பளம் சொல்லணும்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் 48,000-49,000 எடுத்து தான் வீட்டுக்கு போவீங்க, புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு அப்படி இப்படின்னு போட்டிங்க பாருங்க, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குறைஞ்சபட்ச சம் வந்து 21,700, ஓகேங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணி புதுசாக போகிறீங்கன்னா. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ போடுவாங்க, மெட்ரோ சிட்டி பெங்களூரில், டெல்லியில், சென்னையில் அப்படிலாம் இருக்கீங்கன்னா 9,000 அப்படி போடுவாங்க, ஆச்சுங்களா? அப்புறம் டிஆர்ஏ. ஸோ அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு அலவுன்ஸ், ஓடி அலவுன்ஸ் போடுவாங்க, ஓகேங்களா? அண்ட் ஸ்பெஷல் டியூட்டி அலவுன்ஸு. ஸோ இது எல்லாமே போட்டு உங்களுக்கு 48-47 அந்த மாதிரி வந்துடும். எனக்குலாம் ஃபஸ்ட்டு தெரியல, ஞாபகம் இல்லை எனக்கு, பட்டு 45 வரைக்கும் வந்துச்சு நினைக்கிறேன், அந்த டைமில் அது அதிகம் தான். ஸோ சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு பேச்சுக்கு. ஸோ எப்படின்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் அசால்ட்டாக வந்துட்டு ஒரு பணத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம், பட் 10th பட்சம்னால என்ன நாலேஜ் இருப்போது, அறிவு கட்டமாகும், அப்படிலாம் கிடையாது, புரியுதுன்னா? இப்போ என்னை விட்டால் கூட இங்கிலீஷ் நான் டசு புசுன்னு பேசுவேன், அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எப்பா தமிழ் மிஸ்டர் ட்ரூத் தமிழ்னு வச்சிட்டேன்ப்பா இங்கிலீஷில் பேசுன்னு கேட்பீங்க. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம எப்படின்னா என்னுடைய நாலேஜும் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா நானும் 12th பட்சம் தான், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் டிகிரி வந்து கரஸ்பாண்டன்ஸில் போட்டு இங்கே மைசூர் யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு இருக்கேன். ஒரு பக்கம் முடிச்சிச்சுன்னா இன்னும் ஃபியூச்சரில் கொஞ்சம் ஏதாச்சும் ஜாப் வரும்போது அப்ளை பண்ணலான்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு கொஞ்சம் நம்மளுடைய கரியர்லேயும் நம்ம பார்க்கணும், அவங்க வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னா படிக்கிற டைம் இருக்குமான்னு பசங்க ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. படிக்கிற டைம்லாம் நிறைய இருக்கும் நண்பா, புரியுதுங்களா? நிறையனா ரொம்ப நேரம் இங்கே உட்காந்து படிக்க வேணால் செய்யலாம், ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் ஏன்னா அது எப்படின்னா அது ஒரு தீய சக்தியாகவே பார்ப்பாங்க எல்லோரும், புரியுதுங்களா? படிக்கிறதுன்னு வச்சுக்கலாம்ப்பா, பரவாயில்ல படிக்கிறான், ஏதோ வேலையெல்லாம் படிக்கிறான் அப்படின்ட்டு ஒரு பெருமையாக பார்ப்பாங்க. ஸோ இந்த ஒரு இது பார்வை வந்து எல்லாருக்கும், நம்மளுடைய ஜென்ரேஷனில் இருக்கவங்களாக இருக்கட்டும், யாராகவும் இருக்கட்டும், புரியுதுங்களா? ஸோ உங்களுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ தூங்காமல் உட்காந்து வீடியோ பண்ணுறேன். ஏன்னா இது நான் வீடியோ அப்லோட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக 6th இப்போது, புரியுதுங்களா? 6th 12th தேதி தெரியல, அதெல்லாம் டியூட்டி போயிருக்கு, அதனால தான் நைட்டு உட்காந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். சரியான தூக்கம் வருது, ஒரு பக்கம் டேப்லெட் போட்டு தூங்க முடியுது. பட் ஆனால் நீங்கள் நேற்றுலேருந்து ரெண்டு நாளாக வந்து எனக்கு எல்லோரும் கேட்டுதான் இருக்கீங்க, அண்டு கமெண்ட்ஸில் ஒரு பக்கம் வந்து நார்மலைசேஷனாக என்ன, நார்மலைசேஷனாக என்னன்ட்டு, புரியுதுங்களா? நான் வீடியோ எடுத்து வச்சிருவேன் நான், ஆனால் எடிட் பண்ணுறது எனக்கு டைமிங். இப்போ இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி தான் வந்து எடிட் பண்ணி நான் போட வேண்டியதே இருக்கும் உங்களுக்கு நான், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எடிட்டிங்க்கும் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா எடிட்டிங் போடாமல் நான் வந்தோடனே பேபேன் கத்த ஆரம்பிச்சா பார்க்க மாட்டாங்க, புரியுதுங்களா? ஸோ என்ன பாயிண்ட் என்ன ரெலவெண்ட்டாக இருக்கும் அந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு போடணும். நானும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த டாபிக் நான் எடுத்து நார்மலைசேஷன், நார்மலைசேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நண்பா, புரியுதுங்களா? நார்மலைசேஷன்லாம் எங்கேயும் போகிறது கிடையவே கிடையாது உங்களுக்குலாம். ஸோ இதெல்லாமே ஞாபகம் வச்சுங்க. ஸோ நார்மலைசேஷன் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு, என்னுடைய கேல்குலேஷன் படி நான் சொல்கிறேன், ஓகேங்களா? நான் வந்துட்டு ஒன்றும்
பெரிய ஆசான் கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்து எடுத்து போட்டி இதுவில் வந்துடும்ன்ட்டு 10-12 மார்க் கண்டிப்பாக இருக்குது நண்பா. 35 எடுத்தவங்க கூட அசால்ட்டாக ட்ரை பண்ணலாம், ஏன்னா 47 வந்துடுது 12 மார்க்லாம் வந்தால். ஏன்னா நிறைய டஃப் கொஸ்டின், புரியுதுங்களா? யாரோ வந்துட்டு 80க்கு மேலே அட்டன் பண்ணிட்டு வரல. 80க்கு மேலே அட்டன் பண்ணவன் யார் தெரியுமா? எதுவுமே தெரியலன்னு போனவங்க தான் 80க்கு மேலே அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பான், ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு நீங்களாம் பொறுமையாக இருங்க, பக்காவாக கிராக் பண்ணுறோம் இந்த வாட்டி, ஓகேங்களா? ஸோ நார்மலைசேஷன்லாம் நீங்கள் கவலையப்பட வேணாலும் அசால்ட்டாக வந்துட்டு தான் இருக்கும். 2 மந்த்ஸும் உங்களுக்கு ரிசல்ட்டுக்காக நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, ஓகேங்களா? ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட் வேணால் சொல்லுங்கள். நான் அவுட்டோர் வீடியோ பண்ணுறேன், எனக்கு லீவ் கிடைக்கல, ஓகேங்களா? ஸோ முடிஞ்சளவு நான் வந்து காலையில் எழுந்து பண்ணுறேன், சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த சொல்லுவோம் இல்லையா, காலையில் நான் எந்திரிக்கிறேன் நான் பாடுறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நானும் உங்களை ஏமாற்றிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் நான். பட் நான் பண்ணுறேன் ஒரு நாளைக்கே உங்கள் அவுட்டோர் வீடியோஸ் ஃபிசிக்கல் மெடிக்கலை பற்றி சொல்கிறேன். மெடிக்கல்னு வச்சுக்கலாம், கையெல்லாம் காட்ட வேண்டியதெல்லாம் இருக்கும். எப்படின்னா கைனா போன்லாம் பார்ப்பாங்க கரெக்டாக, இந்த போன்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் வெளியே வச்சு ஃபுல் இதில் காமிச்சா தான் கரெக்டாக இருக்கும். என் ஹைட் வெயிட்டும் உங்களுக்கு தெரியும், புரியுதா? உட்காந்து ஒரே இதில் பண்ணால் இவன் குள்ளே பயணம் அப்படின்னு வச்சுட்டுருப்பீங்க. என்னோடய ஹைட் வந்து 6.1, 6.1 or 2 லாஸ்ட்டாக பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி நான் காட்டுறேன் உங்களுக்கு, நீங்களே பாருங்கள். உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு என்ன அப்டேட் வருதோ அதெல்லாத்தையும் நீங்களும் தெரிஞ்சுக்க. தூங்க வந்து நான் பார்த்து செஞ்சு நான் தூங்க போகிறேன், ஓகேங்களா? என்னை விட்டுருங்க. ஏதாச்சும் வேறு அப்டேட் வேணும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஜெய் ஹிந்த்.